காசாவிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற தவிக்கும் சூழலில் அரபு நாடுகளான கத்தார், ஜோர்டன், லெபனான், எகிப்து எல்லைகளை ஏன் மூடி வைத்திருக்கின்றன என்று அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான குடியரசுக் கட்சி வேட்பாளர் நிக்கி ஹாலே கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 7ஆம் தேதி பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை சேர்ந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் தரை, கடல், வான்வழியாக நுழைந்து திடீர் தாக்குதல் நடத்தினர். இதில் 1300 இஸ்ரேலியர்கள் உயிரிழந்தனர், 2300 பேர் படுகாயம் அடைந்தனர். இதற்கு பதிலடி கொடுக்க ஹமாஸ் தீவிரவாதிகள் மீது இஸ்ரேல் ராணுவம் போர் தொடுத்தது. இரு தரப்புக்கும் இடையே இன்று 10வது நாளாக போர் நடக்கிறது. இதுவரை காசாவில் 2700 பேர் உயிரிழந்துள்ளனர், 900க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் நிக்கி ஹாலே தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இஸ்ரேல் தாக்குதலால் உயிருக்கு அஞ்சி லட்சக்கணக்கான காசாவிகள் அண்டை நாடுகளுக்கு தஞ்சம் அடைய விரும்புகின்றனர். பாலஸ்தீன மக்கள் மீது நாம் அக்கறை கொள்ள வேண்டும். அவர்கள் அப்பாவிகள். இந்த போரை அவர்கள் கேட்கவில்லை. ஆனால் அவர்கள் வேதனையில் உள்ள போது அரபு நாடுகள் என்ன செய்கின்றன? உதவிக்கு வராமல் அவை எங்கே இருக்கின்றன? கத்தார் எங்கே? லெபனான் எங்கே? ஜோர்டன் எங்கே? எகிப்து தான் எங்கே? எகிப்துக்கு அமெரிக்கா ஆண்டுதோறும் $1 பில்லியன் நிதியுதவி செய்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் ஏன் பாலஸ்தீனியர்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.